ஹலோ எவ்ரிபடி, ஒரு டிசீஸ் உலகத்துல இன்னைக்கு பல மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வரவிருக்குது. உலகம் ரெண்டு செஷனா பிரியிற அளவுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. லைக் லைஃப் வந்து பிஃபோர் கொரோனா, கொரோனாவுக்கு முன்னாடி இப்படி இருந்த வாழ்க்கை கொரோனாவுக்கு அப்புறம் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கான மாற்றங்கள் இந்த உலகத்துல நடக்கிறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் அத்தனை சாத்திய கூறுகளும் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, கொரோனாவுக்கு அப்புறம் கொரோனாவை நம்ம எப்படியும் வந்து வெற்றிகரமா தாண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயோ மாதங்கள்லயோ கடந்து வந்துருவோம். அதை கண்டெயின் பண்ணி கொரோனாவுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இக்கனாமிக்கல் ஷட் டவுன், லைக் இப்ப பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் அதிகம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சிஇஓஸ்ல ஒரு 54% வரைக்கும் நமக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான வேலை இழப்புகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்மளோட லைஃப எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எஸ்பெஷலி இந்த குவாரண்டைன் பீரியட்ல நம்மளால எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்க முடியும், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்வென்ட் ஆக போகுது, இதை பத்தின ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோ. என்ன பிசினஸ் நம்ம ஃபியூச்சர்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றத பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ. சோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புது மெம்பரா இருந்தா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இதை போட போற அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். சோ பூமிங் இண்டஸ்ட்ரீஸ் வரும்பொழுது என்னைக்குமே முதல் இடத்தை பிடிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். சோ ஃபுட் இல்லாம இந்த உலகத்துல மனிதர்கள் யாருமே கிடையாது. சோ ஃபுட்ன்றது ரொம்ப பேசிக் நீட்ன்றதால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபுட். அதுவும் இந்தியாவோட பேக் போன் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட 16.5% ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து இந்தியால ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருது. கிட்டத்தட்ட 43% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்தியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது இந்தியால ஃபுட் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்? ஆல்ரெடி இந்தியா வந்து ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் தான். ஸ்பைசஸோட எக்ஸ்போர்ட் வந்து நம்ம நாட்டில் அதிகமாவே இருக்கு. சோ இன்னும் அந்த எக்ஸ்போர்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீன்வைல் பாத்தீங்கன்னா ஃப்ராசன் ஃபுட் ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அதிகமா புழக்கத்தில் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில சேஞ்சஸ் எப்படி வரும் கேட்டீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை விட மக்களோட மென்டாலிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ், எந்த பொருள் அதிக நாள் கெடாம இருக்குதோ அந்த பொருளுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு பழக்கம் இந்த குவாரண்டைன்ல எப்படி வந்துச்சோ சேம் அதே பேட்டர்ன் ஃபியூச்சர்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த ஒரு பீரியட்ல ஃப்ரூட் மேனுபேக்சரர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜாம் மேனுபேக்சர் பண்றாங்க இல்லையா, அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ மார்க்கெட்ல போய் அவங்களால செல் பண்ண முடியாதுன்றதுக்காக ஜாம் மேனுபேக்சர் பண்ற கம்பெனிஸ்க்கு கொடுத்திருக்காங்க. சோ இது ஹேபிச்சுவேட் ஆகி கொரோனாவுக்கு அப்புறமேட்டாவும் ப்ரொசீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுதான் அவங்களோட கருத்து கணிப்பு. அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில மேஜர் சேஞ்ச் வந்து ப்ராசஸ்டு ஃபுட், ப்ராசஸ்டு சிக்கன், சிக்கனை ப்ராசஸ் பண்ணி விற்கிறது ஆர்கானிக் மெத்தட்ல. சோ அந்த மாதிரி பல சேஞ்சஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில நடக்கும். அப்படி நடக்கிறது மூலமா அதன் கீழே இருக்கக்கூடிய ரீட்டைலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. ட்ரேடர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்கன்றது அவங்களோட ஒரு செஷன் ஆஃப் ஐடியாவா அவங்க இங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி இப்ப வந்து மேனுபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் ஈவன் தென் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, லைக் வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ்க்கு தேவையான ஸ்டிச்சிங் கிளாத்ஸ் ஆக இருக்கட்டும், மாஸ்க் ஆக இருக்கட்டும், அதனோட மேனுபேக்சரர்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். சோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில மேக்ஸிமம் பிரிஃபர் பண்ற விஷயம் என்ன அண்ட் எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மக்களோட வாழ்வாதாரம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி சிம்டம்ஸ் வந்து இந்தியாவில தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களோட ஜாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அவங்களோட சேலரி கட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த டைம்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளாத்ஸ்ல லக்ஸுரி கிளாத்ஸ் அவங்க பிரிஃபர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ வந்து மேனுபேக்சரர்ஸும் மார்க்கெட்டோட டிமாண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரி கெப்பாசிட்டி, என்ன மாதிரி ரேஞ்ச்ல வந்து அவங்களோட கிளாத்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களோட மேனுபேக்சர்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ தட் வந்து இப்ப 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்க வந்து அவங்க சேலரி இப்ப 25,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, அவங்க சேலரி 15,000 ஆகுது. சோ ஆப்வியஸா 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கோ இல்ல 500 ரூபாய்க்கோ 600 ரூபாய்க்கோ 700 ரூபாய்க்கோ தான் பொருள் வாங்குவாங்க. சோ அதுதான் இங்க வந்து பேசிக் ஸ்ட்ராட்டஜியா சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பொருளுங்க, அந்த மாதிரி ஒரு கிளாத்திங் டைப் வந்து மேனுபேக்சர் பண்ண டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் சக்சீட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது. வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய ஒரு சில டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும். சோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபியில அவங்க வந்து 2025 அந்த வருஷம் போல 13% வரைக்கும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றதாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸால அவங்களோட அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. சோ இந்தியா வந்து என்னதான் வந்து சைனா கடுத்து மேன் பவர்ல பெரிய லெவல் ஆஃப் ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க ஒரு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கான்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி, அந்த லெவல் ஆஃப் ஹேண்டிலிங் நம்ம கிட்ட இல்லன்றதுதான் உண்மை. இதனாலேயே வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து
பில்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் இதுல வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. இப்ப ரெண்டு விஷயங்கள் வந்து இங்க நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் எஃபெக்ட் ஆகும்போது மெட்டல்ஸும் எஃபெக்ட் ஆகும். பில்டிங்க்கு சப்ளை பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் அந்த ஸ்டீல் மேனுபேக்சரிங் அந்த பிசினஸ்மே வந்து நமக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. சோ இந்த செக்டர்ல சர்வை பண்றதுக்கு அவங்க சொல்ற ஒரே விஷயம் சைனா கூட எல்லாருக்குமே ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்குது. லைக் அவங்க தான் வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அவங்க தான் உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ் ஆக்கிரமிப்புகள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு கோல்டு வார் வந்து போயிட்டு இருக்கு. சோ சைனால இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பாய்காட் பண்றதுக்கான சான்சஸ் அவங்களுக்கு அதிகம் இருக்கு ப்ராடக்ட்ஸ் முதல் கொண்டு. சோ அவங்களோட அடுத்த டார்கெட் அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நம்மளோட நாடுதான். நம்ம நாட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறதா ஒரு சர்வேல ஒரு இன்ஃபர்மேஷன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது லேண்டுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதே சமயம் ரியல் எஸ்டேட்டும் பீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல இருக்கிறவங்க ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கட்டும் அவங்களோட போக்கஸ் ரியல் எஸ்டேட் என்ற ஒரு செக்டர்ல தான் அடுத்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு இருக்கும்ன்றது வந்து இந்த எக்ஸ்பர்ட்ஸோட கணிப்பு. நெக்ஸ்ட் டெவலப் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எது எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சர்வேலன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். லைக் நம்ம தலைக்கு மேல வந்து நம்ம நார்மலா ஆபீஸ் போகும்போது ட்ரோன்ஸ் பறக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்மள வந்து நம்ம போலீஸ் வாட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே வந்து எங்கேயாவது வரும் நம்மள சுத்தி வந்து இன்ஃபெக்டட் பேஷன்ஸ் யாரா இருக்காங்கன்னா நமக்கு போன்ல அலாரமோ இல்ல காலோ வருதுன்னா நம்ம அண்டர் சர்வேலன்ஸ்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சர்வேலன்ஸ் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இது வந்து மோர் ஆர்லெஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு. பட் இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் சைனா கொரியா இந்த மாதிரி நாடுகள்ல ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஈவன் சிங்கப்பூர் மலேசியா இவங்க எல்லாருமே வந்து இதனோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி அவங்க நாடுகளிலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்தியாலையும் இது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து இந்த மாதிரி சர்வேலன்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ரோபோட்ஸ் அதை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ரோபோட்ஸ் மேனுபேக்சரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல இப்படி ஒரு டேர்ன் ஓவர் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ எலக்ட்ரானிக்ஸ் உங்களோட ஃபீல்டாக இருக்க போகுது. எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடா இருக்க போகுதுன்னா நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது சிசிடிவி அதனோட டிஸ்ட்ரிபியூட்டர் சப் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டெயிலர் ரீசெல்லர் இவங்க எல்லாருமே பெனிஃபிட் அடைவாங்க. அண்ட் அதனோட மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் சர்வீசஸ் அவங்களுமே வந்து இதுல வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இப்போ நம்மளோட ஐடி இண்டஸ்ட்ரி கையில எடுக்க போற மிகப்பெரிய ஆயுதம் அதாவது இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி. நான் சொல்றது இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ இதுக்கான வரவேற்பு கண்டிப்பா ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுல போக்கஸ் பண்றவங்களுக்கும் இதுல அப்டேஷன் எடுத்துக்கிட்டு இதை கெரியரா எடுக்கிறவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி மேனுபேக்சரர்ஸ். எஃப்எம்சிஜி மேனுபேக்சரர்ஸ் அதிகம் எங்க போக்கஸ் இனிமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சோப்ஸ் ஆக இருக்கட்டும் சானிடைசர்ஸ் ஆக இருக்கட்டும் கிளீனிங் ப்ராசஸ் அதாவது வந்து நம்மள சுத்தி ஜெர்ம்ஸ் நம்ம கிட்ட வராம என்னெல்லாம் வந்து கிளீனிங் ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ்ல அந்த மேனுபேக்சரிங்ல எல்லாமே அதிகமா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து ஹேர் ஷாம்பூல இருந்து நமக்கு கண்டிஷனர்ல இருந்து சோப்ஸ்ல இருந்து ஹேண்ட் சானிடைசர்ல இருந்து ஹேண்ட் வாஷ்ல இருந்து இன்ஃபேக்ட் டாய்லெட் பேப்பர்ஸ்ல இருந்து இது எல்லாத்தோட மேனுபேக்சர்ஸ்மே அதிகமாக இருக்கும். சோ ஆப்வியஸா அதை ரீசேல் பண்ணக்கூடிய அதை ஸ்டாக்கிஸ்ட் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் அதை ரீசேல் பண்ணக்கூடியவங்களோட ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியுமே இதுல நல்லா இருக்கும் சொல்றாங்க. சோ நீங்க இஃப் அட் ஆல் வந்து கன்சியூமர் ரிலேட்டடான பிசினஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ன்றது எக்ஸ்பர்ட்டோட அடுத்த சஜஷன். சோ நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிப்பேர் சென்டர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆட்டோமொபைல் வந்து நியர்லி 7% ஆஃப் ஜிடிபி நமக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே டைரக்ட் எம்ப்ளாயீஸ் நம்ம பார்த்தோம்னாலே 40 மில்லியன் பீப்பிள் கிட்ட அவங்க கிட்ட வேலை செய்யறாங்க. சோ அவங்களோட லைஃப் என்னன்ற குவஸ்டின் மார்க் வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே இங்க இருக்கும். சோ அந்த மாதிரி செக்டர்ஸ்ல இருக்கவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரிப்பேர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புது ஆட்டோமொபைல் ப்ரிஃபர் பண்றதோட ஒருத்தருக்கு வருமானம் குறையுதுன்னா புது கார் இருக்கிறதோட தங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு காரோ பைக்கோ இருக்குதுன்னா அந்த பைக்கை வந்து அவங்க மறுபடியும் ரிப்பேர் ஆச்சுன்னா திருப்பி வந்து ரீசர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. லைக் அதே மாதிரி மொபைல் இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. மொபைல் இண்டஸ்ட்ரின் இல்ல எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்லயுமே புது பர்ச்சேஸ்க்கு போகிறத விட இருக்கிற ப்ராடக்ட ஆல்ரெடி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ற அளவுக்கான ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. சோ ரிப்பேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகம் டெவலப் ஆகும். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அதிகமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் வந்து இப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன்ல 2% ஆஃப் பீப்பிள் வந்து ரிச் பீப்பிள் இருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்பிள் புவர் பீப்பிள் லோவர் மிடில் அப்பர் மிடில் அந்த மாதிரி கேட்டகரிஸ் தான் வந்து பிரிக்கப்படுறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன நடக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல அப்பர் மிடில் கிளாஸ் வந்து அவங்க வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பொருளுங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ இப்ப அவங்களே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருளுங்க வந்து ப்ரிஃபர் பண்ற அளவுக்கு நம்மளோட எக்கானமி டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் செகண்ட் ஹேண்ட் பொருளுங்க ரீசேல் பண்றவங்களுக்கு இதனோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்.
சோ அடுத்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா டிஃபன் சென்டர்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபன் சென்டர்ஸ் போது நீங்க ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ எடுக்கக்கூடாது. ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல, டிஃபன் சென்டர்ஸ், எஸ்பெஷலி ஹோம் மேட் ஹைஜீனிக்கா பண்ணக்கூடிய டிஃபன் சென்டர்ஸ். நான் சொல்றது அர்பன்ல, இது எந்த அளவுக்கு ரூரல்ல பாசிபிள் இல்ல, இந்த அத்தனை சிஸ்டம்ஸுமே வந்து ரூரல் எந்த அளவுக்கு பாசிபிள் இல்ல, பட் அர்பன்ல இம்ப்ளிகேட் ஆகும்பொழுது ஆப்வியஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ரூரல்லையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிஃபன் சென்டர்ஸ் ஹைஜீனிக்கா பண்ணக்கூடிய டிஃபன் சென்டர்ஸ், ஹோம் மேட் ஃபுட், ஹோம் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு சில டிஃபன் சென்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ் பிளஸ் ஆன்லைன் ஆப்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்றாங்க இல்லையா. கேமிங் கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்த ஒரு பீரியட்ல நல்லவே ப்ராஃபிட் பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஆன்லைன் ஆப்ஸ் லைக் இப்ப வந்து ஒரு மீட்டிங் நம்ம ஹெல்ப் பண்றோம்னா நமக்கு வந்து ஒரு ஆப் தேவைப்படுது. லைக் வந்து ஜூம்ன்ற ஒரு ஆப் வந்து இப்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கு. லைக் வந்து அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸால இப்ப வெளியே வர முடியல, அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. லைக் நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணணும்னா பேடிஎம் இருக்கட்டும், மறுஸ் வந்து மொபைல் பேங்கிங் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஆப் பேஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணணும்னா கூட நம்ம அதை ஒரு ஆப்ல போய் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தானே பண்றோம். சோ அந்த மாதிரி ஆப் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனோட பேசிக்ல இருக்கிற சாப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் செஷன்ஸ் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பீக் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேமிங் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து பீக்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷனாக இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் சர்வீசஸ். சோ இந்த ஹெல்த் கேர் சர்வீசஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டவுன் செக்டர்ல கூட இருந்திருக்கலாம், பட் ஹியர் ஆப்டர் இதுக்கு மேற்பட்டு ஹெல்த் கேர்ல நிறைய 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 ப்ராஃபிட்டபிளான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு நமக்கு டாப்ல இருக்க ஒரு சில செக்டர்ஸ் பார்த்தாலே ஹெல்த் கேராக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சோசியல் நெட்ஒர்க் ஆக இருக்கட்டும், இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப டாப்ல ரொம்ப பெனிஃபிட்டா போயிட்டு இருக்க ஒரு சில மீடியம்ஸ். லைக் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே லாஸ் ஆகும்பொழுது அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து பல மடங்கு தன்னோட லாபத்தை வந்து அதிகரிச்சிருக்கா. அதே மாதிரி மாஸ்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பெஷலி இந்த N95 மாஸ்க் இதை ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவ்வளவு லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. லைக் மெடிக்கல் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் மேனுபேக்சர் பண்றவங்க இவங்க எல்லாருமே வந்து அடுத்து அடுத்து ஆப்டர் கோவிட்ல வந்து நிறைய லாபம் அடையறதுக்கான அந்த இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் அடையறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அது ரிலேட்டடான எஜுகேஷன் ஃபீல்டுமே வந்து நிறைய டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரி. டெலிகாம் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஹிட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளோட நெட் எல்லாமே நெட் யூசேஜ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு லிமிட்டடா இருந்திருக்கும், பிகாஸ் ஆபீஸ் ஒர்க் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நெட் யூசேஜ்ன்றது அந்த அளவுக்கு அதிகம் இருந்திருக்கு. சின்ஸ் எல்லாமே குவாரண்டைன்ல இருக்கிறதால எல்லாருமே ஆப்வியஸா வந்து அவங்களோட போன் தான் அவங்களோட பிரைமரி ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த ஒரு பேசிஸ்ல வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியுமே இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி, ஃபியூச்சருமே அப்படிதான் இருக்கக்கூடும், பிகாஸ் எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. சோ கம்பெனிஸுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு திங் நம்ம அஃபோர்ட் பண்ணி பண்றதோட இது இன்னும் பெட்டர் அண்ட் பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு இதை ஆப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இதை ஆப்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் பொழுது அதிகம் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான். சோ நெக்ஸ்ட் செக்டர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இண்டோர் கேம் மேனுபேக்சரர்ஸும் இண்டோர் ஜிம் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸுமே அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த கேட்டகரியில நிறைய பேர் வந்து வராங்க. சோ மேக்ஸிமம் எல்லாரோட லைஃபுமே வீட்டுல இருந்து ஆபரேட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம், அண்ட் ஃபியூச்சர்லயும் இதுக்கு நம்ம ஹேபிச்சுவேட் ஆகுவோம் சொல்றாங்க. சோ என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து ஹேபிச்சுவேட் ஆவாங்க, பட் நம்ம இந்திய நாட்டோட டைப்புக்கு வந்து இது ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல, பட் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பர்ட்டோட சஜஷன். அப்படி ஆகிற பட்சத்துல அவங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா ஹோம் மேட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் வீட்டுல விளையாடுற இண்டோர் கேம் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் செஸ் ஆர் கேரம் ஆர் லுடோ லைக் நிறைய இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி நிறைய வந்து கேம் மேனுபேக்சரர்ஸ் இண்டோர் கேம் மேனுபேக்சரர்ஸ் அதிகமாவாங்க. ஜிம் எக்யூப்மெண்ட் இண்டோர் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து கிச்சன் யூட்டன்சில்ஸ் எது எதெல்லாம் வேலைகளை வந்து குவிக்கா முடிக்கக்கூடியதாக இருக்குமோ, லைக் வந்து ரைஸ் குக்கர்ன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே ஈஸியா முடிக்கக்கூடிய கிச்சன் யூட்டன்சில்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும்ன்றது அவங்களோட ப்ரொடக்ஷன். சோ இந்த செக்டர்ல இருக்கவங்க இது என்னன்றத 100% அனலைஸ் பண்ணிக்கிட்டு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரொடக்ஷன் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க பிளஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க அடுத்தடுத்த செக்டர்ஸ் வந்து இதுல போக்கஸ் அதிகம் காட்டும் அண்ட் அதிகம் பெனிஃபிட்டும் ஆக முடியும். சோ நெக்ஸ்ட் செக்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கக்கூடியவங்க. சோ ஆன்லைன் டியூஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கும் ஆன்லைன்ல வந்து மெடிக்கல் கன்சல்டேஷன், சைக்கியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டீஷியன்ஸ் லைக் அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி அதன் மூலியமா அவங்க அவங்களோட பேஷன்ஸ் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வகையான டெக்னாலஜி இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சஜஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபீல்டுல இருக்கவங்களும் இப்படி அவங்களோட கெரியரை அவங்க வந்து ஒரு அப்டேஷன் கொடுத்துக்கலாம், சோ தட் வந்து அவங்களால எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களோட கஸ்டமர்ஸையும் அவங்க மிஸ் பண்ணாம இருக்க முடியும்.
சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சோ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, பட் இதை வந்து கன்ஃபார்மா நடக்கக்கூடிய விஷயம் என்ற லிஸ்ட்ல வந்து எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸோட மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். சோ அதுல நீங்க கான்சென்ட்ரேஷன், அதுல கெரியர் எடுத்திருக்கவங்க நீங்க நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். லைக் அது வந்து அந்த ஃபீல்டு கண்டிப்பா டெவலப் ஆகும். சோ நான் இதுல கெஸ் பண்ற விஷயம் வந்து பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா வந்து பிஸ்கெட், மில்க் பிக்கிஸ், மேரி பிஸ்கெட், லைக் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்றாங்களா, ஆர் எல்ஸ் வந்து நார்மலான ஒரு பேக்கரி ஷாப் அந்த மாதிரி உங்க பேஸ் பண்றாங்களான்றது கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. பட் ஈவன் தென் பேக்கிங் அண்ட் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, நிறைய டிமாண்ட் ஆகுறதுக்கும், நிறைய டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது இவங்களோட கருத்து கணிப்பு. சோ இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஆப்டர் கோவிட் வந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஆக இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல, இன்னைக்கு நம்ம இது எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருள் நம்ம வாங்க போறோம்னா கூட அந்த பொருள் வந்து அதிக நாள் கெடாம இருக்க பொருளுங்களதான் நம்ம வாங்க போறோம். சோ அப்படி அதிக நாள் கெடாம இருக்க பொருளுங்க வாங்கி வாங்கி நம்ம வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு பழக்கப்பட்டுட்டோம்னா அதுக்கு மேலேயும் அந்த ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு ஹேபிச்சுவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான மாற்றங்கள் வரும், அந்த மாதிரி மாற்றங்கள் வந்தா இது எல்லாமே வந்து டாமினன்ட் ஆகும். இல்லனாலும் ஃபியூச்சர் வந்து இதை நோக்கி இருக்கும். ஏன்னா வேர்ல்டு வந்து இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ வேர்ல்டு எதை எக்ஸ்பெக்ட் பண்ணதோ ஒவ்வொரு நாடுகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க அவங்களோட மேனுபேக்சரிங்கா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், அதை வந்து கொண்டு போவாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவோட பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சிலது இருக்கும். லைக் இந்த 16 இண்டஸ்ட்ரீஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்தியாவோட பேசிக் இண்டஸ்ட்ரி. லைக் வந்து ஒரு வேர் மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு வந்து பல வேர்கள் இருக்கும். மரம் மாதிரி இந்தியாவோட இக்கானமியோட வேர்கள் எதுனா இந்த 16 இண்டஸ்ட்ரீஸ் தான். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு திங் வந்து இந்த 16 இண்டஸ்ட்ரீஸ்ல எது எதுல பொருந்தும்னு உங்களுக்கு தோணுது. லைக் தோணுதுன்னா உங்களோட இண்டஸ்ட்ரி அதனோட பேக்ரவுண்ட்ல இருக்குனா அதுக்கு உங்களுக்கு என்னென்ன டிரான்ஸ்பர்மேஷன் தேவையோ அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம்ல தான் இருக்கீங்க. நீங்க நினைக்கலாம் எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது, நம்ம இத்தனை நாள் இதுல ஹேபிச்சுவேட் ஆயிட்டோம், திடீர்னு நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க பிசினஸ் அப்படின்ட்டு. ஒவ்வொரு எபிகேரியும் 100 வருடங்களுக்கு ஒரு தடவையோ இல்ல 200 வருடங்களுக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் எல்லாருமே வந்து உடைகள் உடுத்திட்டு தான் இருந்தாங்க, எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்டாங்க, எல்லாருமே வீடு கட்டிட்டு தான் இருந்தாங்க. கீழடியே அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா, அங்கேயுமே வந்து கிட்டத்தட்ட அர்பனைசேஷன் நமக்கு வந்து அங்க இருந்திருக்கு, அங்கேயும் வீடுகள் கட்டிருக்காங்க, நிறைய ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது, தஞ்சை பெரிய கோவில்ல பார்க்க முடியுது, நம்ம நிறைய தாஜ்மஹால்ல பார்க்க முடியுது. சோ அந்த ஒரு பீரியட்லயுமே டெவலப்மெண்ட்ன்றது இருந்திருக்கு, ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருந்திருக்கு. ஒவ்வொரு எபிக் ஆஃப் இயர்ஸ்லயுமே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா எடுத்துக்கிட்டு நம்ம இதை ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா எடுத்துட்டு நம்ம லைஃப் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்காம எந்த அளவுக்கு ரிலாக்ஸா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸா சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழ்ந்தாகணும். அதுதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில எது நமக்கு உகந்ததா வருதோ, எது நமக்கு சிறந்ததா வருதோ, அதாவது காற்றடிக்கும் திசையில வந்து பயணம் பண்ண கத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காற்றடிக்கும் திசையில நீங்களும் பயணம் பண்ண கத்துக்கணும். இந்த டிரான்ஸ்பர்மேஷனை நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளோட கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் விட்டும் கொடுக்காம நம்ம லைஃப் நம்ம சக்சஸ்ஃபுல்லா மூவ் ஆன் பண்ணணும். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை.